ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு பயங்கரமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். வா, ஏன் வளருது? ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு பயங்கரமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ பார்க்க போகிறீங்க. பயங்கரம்லாம் கிடையாது, பாருங்கள் பாருங்கள் என்னென்னா எப்படி இருந்தேன்னா பாருங்கள். இது என் காலேஜ் டைம், காலேஜ் ஒரு செகண்ட் தேர்ட் இயர் படிக்கும் போது நான் அப்படி இருந்தேன், அந்த மாதிரி ஒரு பீக்கில். அப்புறமா ஃபைனல் இயர் படிக்கும் போது இதோ இந்த மாதிரி இருக்கேன். ஓகேயா, என் பைசப்ஸ்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள் என் வயர்லாம் பாருங்கள், என் கையெல்லாம் பாருங்கள், பைசப்ஸ்லாம் காணும். அதுவும் இந்த லைட் அடிக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக அந்த ஷேடோ விழுந்து கொஞ்சம் டெஃபினேஷன் தெரியுது. பாருங்கள் என் ஸ்டொமக்கு பாருங்கள், நான் வயிறு வெளியே தள்ளிட்டு இருக்க மாதிரி தானே இருக்குது. ஃபுல்லாக தள்ளினா ஒரு தூரம் போகும், ஃபுல்லாக இழுத்தா அவ்வளோ தான் வருது காய்ஸ். நல்லா ஃபேட், ஓகேயா பாருங்கள், எவ்வளோ ஃபேட் கிட்டுங்க, ஃபுல்லாக ஃபேட்டு தான். இது வந்து ஆக்சுவலாக நான் சாப்பிட்டுட்டேன், இப்படி இல்லைனாலும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பாருங்கள், சைடும் ஃபேட் ஏறிடுச்சு, எல்லா இடமும் ஃபேட் ஏறிடுச்சு, என் முதுகுல கூட ஃபேட்டு தான் இருக்கும், குளக்குள்ளன்னு ஆகிட்டேன். ஓகேயா, என் பைசப்ஸ் பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணியே பாருங்கள், ரைட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. என்னோடய ஃபேவரட் நரம்பாக தெரிந்து பாருங்கள், நல்ல வேலை அந்த நரம்பாது இருக்குது. கொலை லைட்டாக மசில் இருக்குது காய்ஸ். டெய்லி 5 முட்டையாவது சாப்பிட்டு கொஞ்சமாவது இருக்க மசிலை மெயின்டைன் பண்ணுவோம். டெய்லி ஒரு 5 முட்டையாவது சாப்பிட்றேன். ஸோ அதனால தான் இந்தளவுக்கு அது லைட்டாக அந்த ஷேப்பாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஒரு ஒர்க் அவுட் இல்லை, 1 இயர் 0. வீட்டில் கூட புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் எதுவுமே போடல. ஸோ இப்போ அகெயின் திரும்பி என்னோடய ஸ்ட்ரென்த்து கெயின் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். நான் வந்து ஏன் இதை வீடியோ போடுறேன்னா, நானாக மனசில் நினச்சிட்டு இருந்தேன்னா பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, எப்போது எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எப்போ கொஞ்சம் வெயிட் குறைக்க போகிறேன் அப்படின்ட்டு. நானும் அது இன்றைக்கி நாளைக்கு அப்படி இப்படி பேசி பேசியே போயிடுது. அதனால் இதை நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்காவது, ஐயோ நமக்கு அசிங்கமாக போயிருமே, நம்ம சப்ஸ்கிரைபருக்கெலாம் அந்த மாதிரி சொல்லிட்டோம், அதனால் பண்ணிடுவோன்ட்டு பண்ணுவேன். அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே நான் டிலே பண்ண விரும்பலை. 1 மந்த் வந்து என் ஸ்ட்ரென்த்தை திரும்பி கெயின் பண்ணுறது தான் என்னோடய டார்கெட். மினிமம் ஒரு 50 புஷ்அப்ஸ் வந்து ஒரு செட்டில் போடணும், அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து. ப்ளஸ் ஒரு 20 புல்அப்ஸ் என்னால் ஒரே செட்டில் எடுக்க முடியணும், அண்ட் கொஞ்சம் ஸ்டாமினா. இந்த ப்ராசஸில் நான் நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட போகிறேன். ஏன்னா டெய்லி ப்ரோட்டீன் கன்சப்ஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதிகமான ஒரு 5 ஹோல் எக்காகவே சாப்பிட்றேன். ஓகே, அதை கொஞ்சம் கம்மி பண்ணோம். நான் சாப்பிட்றேன், நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிட்றேன், நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றேன். பாருங்கள், எல்லாம் சாப்பிட்டு தான் இப்படி பாருங்கள், நல்லா ஃபேட்டு நெஞ்சில் எல்லா இடத்துலையும் ஃபேட்டு தான் இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. இதை சவுண்டு கேட்குது. ட்ரைசப்ஸு பாருங்கள், ட்ரைசப்ஸில் காணவே காணும், சரி லைட்டாக தெரியுது, அது ஒரு சந்தோஷம். லெஃப்ட்லேயும் தெரியுது. ஓகே, இதை வச்சு நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸில் என் பாடி எப்படிலாம் சேஞ்ச் ஆக போகுதுன்னு உங்களுக்கு ஃபைனலாக தான் காட்ட போகிறேன். ஃபைனலாக காட்ட போகிறேன்னா அது இதே மாதிரி தான் திரும்பி, என்னால் இந்த ஜெர்சிலாம் ஆக்க முடியாது. ஒரு சில குறிப்பிட்ட ரீசன்ஸ்லாம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதில் நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகிறோம். ப்ரோட்டீன் கன்சப்ஷன் அதிகமாக இருப்போது மேக்ஸிமம் டின்னர் ஸ்கிப் பண்ணலான்னு யோசிச்சிட்ருக்கேன். அப்படி பண்ணாலே வெயிட்டும் லாஸ் ஆகும். இப்போ என்னோடய கரண்ட் வெயிட் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா? கரண்ட் வெயிட் பாருங்கள், ஸ்கேல் 0 இருக்கா? வைக்கிறேன், கரெக்டாக என்னாச்சு, அதாவது 78 இருக்குங்க. சரி, ஃபோனோட 200 கிராம் எம்ஏ 78 இருக்குங்க காய்ஸ். நானே எதிர்பார்க்கல. லாஸ்ட்டாக நீங்கள் அந்த 2 ஃபோட்டோ பார்த்தீங்கல்ல, அதில் வந்து என்னோடய வெயிட் வந்து 69, இப்போ 78. ஸோ 69 வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இப்போ வெயிட் லாஸில் ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல, என் ஸ்ட்ரென்த்து கெயின் பண்ணுறதுலாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அதில் ப்ரோட்டீன் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும்போது கார்ப் லைட்டாக குறைக்க போகிறேன். இதில் என் பாடி எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் நம்ம வெயிட்டையும் பார்க்கலாம். ஓகேயா பார்த்துக்கங்க, திஸ் இஸ் மை தொப்பை. இந்த தொப்பை கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, சைட் ஃபேட், பேக் ஃபேட் எல்லாம் பார்த்துக்கங்க. நான் பேக் ஒன் அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, பைசஸ் பார்த்துக்கோங்க, நல்லா ட்ரை பண்ணலாம், இவ்வளோதான் வருது. ஸோ இன்னும் நல்லா டெஃபினெண்டாக இருந்தது என்னோடய பைசப்ஸ்லாம் எல்லாம் போயிடுச்சு. ஸோ திரும்பி எடுத்துகிட்டு வரோம், அதுக்காக தான் வீடியோ. எனக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த வீடியோஸ் பார்த்தா போதும், பார்த்து ஒரு லைக் தட்டி விடுங்க. கமெண்டில்
நான் இருக்கேன் ப்ரோ, நீங்கள் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். என் கூடவே நீங்களும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, அதையும் பண்ணுங்கள். அந்த மாதிரி இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நான் டெய்லி நான் என்ன சாப்பிட போகிறேன், இது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஸ்ட்ரென்த் கெய்னிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நான் என்னெல்லாம் சாப்பிட போகிறேன், அதுக்கப்புறம் என்னென்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணுறேன், டெய்லி என்னோடய ப்ராக்ரஸ் என்ன அப்படின்றது மோஸ்ட்டாக அப்டேட் பண்ணுவேன். அப்படி நான் பண்ணலை, என்னால் சான்ஸ் கிடைக்கலன்னா அதையும் ரீசன் சொல்லிடுறேன். இது டே ஒன், டே டூ, டே த்ரீ அப்படின்னு ஒன் மந்த்துக்கு மோஸ்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன். அப்படி என்னால் முடியாமல் போச்சுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ எப்படியோ உங்களுக்கு வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட இது வந்து ப்ராக்ரஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய். நாளைக்கே போடுவேன், நாளைக்கு தான் இந்த வீடியோ வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபெப் 29, நாளைக்கு மார்ச் 1, நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ 29 இது இந்த வீடியோவை நான் நாளைக்கு தான் ஆஃப்டர்நூன் போட்டுறேன். அப்புறமா ஈவினிங் வந்து அன்றைக்கான ப்ராக்ரஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பை.